Assalamu alaikum. Hi friends. Welcome to Majib's Creation. இன்னைக்கு எங்க அம்மா சங்கல்ல மட்டன் கோலா இருந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம மட்டன்ல போன் பீசஸ் தனியாவும் போன்லெஸ் பீசஸ் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். ஆயில் சூடு வந்த பிறகு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பேலீப் சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வரங்கட்டும். வெங்காயம் நல்லா வரங்க பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வரங்கட்டும். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான உப்பு, அது கூட மத்தனுடைய போன் பீசஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த போன் பீசஸ் சேர்க்கறதுனால கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி இறைத்தங்கள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் போல தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மல்லித்தூள்லையும் மஞ்சள் தூள் இருக்காதுனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. நீங்கள் தனியாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக கண்பட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கோலா உருண்டைக்கு தேவையான அளவு கறியெல்லாம் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மட்டன் போன்லெஸ் பீசஸை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் 1/2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா பலிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 10 போல சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் போல பொத்துக்கடலை, அதுக்குற கால் முடி தேங்காய், எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், அதுக்குற 1/2 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு முட்டை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேசிட்டாங்க பிறகு நம்ம வச்சுக்கிற மத்தனையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி. இப்போ மத்தங்க எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கறி எல்லாத்தையும் நல்லா உருண்ட பிடிச்சி உள்ள சேர்த்துக்கலாம். உருண்டையை மீடியம் சைஸாகவே சேர்த்துக்கோங்க. அது வெந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதை நீங்கள் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
நம்ம முட்டை பொத்துக்காக்கிலாம் சேர்த்துக்கிறதுனால இது பிரிஞ்சு போகாது. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கால் மணி நேரத்துக்கு பிறகு நம்மளோட கோலாவுந்தேலாம் நல்லா வெந்து பெருசாகி வந்திருக்கு. இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காகிறதுக்காக கால் முறித்தேங்க அதுக்கூட அஞ்சு முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதை 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளோட ரொம்ப சூப்பராக மட்டன் கோலா உருண்ட கிரேவி ரெடி ஆகிரும். ஃபைனலாக அதில் மல்லிக்கீரை சேர்த்து இதை சர்வ் பண்ணுங்க. இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு மட்டன் கோலா இருந்த கிரேவி ரெடி. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.